ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் இன்று சட்டப்பேரவையிலே தன்னுடைய முழு உரையையும் புறக்கணித்திருக்கிறார் இது குறித்து நம்மிடம் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள் வணக்கம் சார் சட்டப்பேரவை கூடுவதற்கு முன்பாகவே இன்னைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் ஒரு எதிர்பார்ப்பும் இருந்தது ஏன்னா கடந்த முறையே வந்து அரசு கொடுத்த உரையில் ஆளுநர் அவர்கள் ஒரு சில வார்த்தைகளை நீக்கியும் ஒரு சில வார்த்தைகளை சேர்த்தும் பேசிருந்தாரு இன்னைக்கு எப்படி இருக்கும் நல்லபடியாக ஆளுநர் உரை முடியுமா அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது இந்த சூழலில் தான் வந்து நேஷனல் ஆந்தம் அதாவது தேசிய கீதத்துக்கு வந்து நீங்கள் புறக்கணிக்கிறீங்க என்னுடைய உரைக்கு முன்பு வைக்கணுங்கிற கோரிக்கை விடுத்தும் தேசிய கீதம் புறக்கணிக்கப்பட்டிருக்கு அதனால நான் வந்து உரை வாசிக்கலன்னு சொல்லி அவர் வந்து உரையை புறக்கணிச்சிருக்காரு நம்மளுடைய மரபு என்ன சார் முதல்ல தேசிய கீதம் தான் பாடணுமா இது ஆளுநர் எப்படி எடுத்துக்கிறது அதாவது ஐயா ரவி அவர்களுக்கு வந்து தேசிய கீதமோ தமிழ்தாய் பிரச்சனை வாழ்த்து தமிழ்தாய் வாழ்த்து முதல்ல வரணுமா தேசிய கீதம் முதல்ல வரணுமா அப்படின்றது பிரச்சனை அல்ல பட் அவர் வந்து அதை பிரச்சனையாக காட்டி சட்டமன்றத்தில் கவர்னர் உரியில் என்ன இருக்கோ அதை நான் படிக்க மாட்டேன் அது ஒன்றும் சொல்லலை அவர் இது வந்து ஃபேக்ட்ஸ் வந்து சரியில்லை இதில் இருக்கிற தரவுகள் வந்து உண்மைக்கு புறம்பாக இருக்கிறது இதில் வந்து சொல்வதெல்லாம் சரியாக இல்லை தரவுகள் தவறாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்லிவிட்டு அவையிலேருந்து ஒரு இரண்டு நிமிடம் பேசிட்டு வெளியில் போயிருக்கிறார் இப்போ இது எப்படி நம்ம பார்க்கணும்னா நம்ம சமீபத்தில் கேரளாவில் பார்த்தோம் கேரளா கவர்னர் அவர்களும் இதே மாதிரி ஒரு நிலைப்பாடு இரண்டு நிமிடங்கள் பேசிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இருந்து வெளியேறிட்டார் இப்போ இது புதுசு அப்படின்னு கிட்டே இது புதுசு கிடையாது இதுக்கு முன்னாடி ஆகிருக்கு இப்போ இரண்டுமே ரெண்டு கண்ணு மாதிரி தான் தமிழ் தாய் வாழ்த்தாகட்டும் இல்லை தேசிய கீதமாகட்டும் ரெண்டுத்தில் எதனா ஒன்று பாடிட்டு இன்னொன்று பாடாமட்டால் அது தவறு இதில் முன்ன இல்லை இங்கே இருக்கக்கூடிய தமிழக மரபு அப்படின்றது பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எப்பயுமே தமிழ் தாய் வாழ்த்து முதல்ல வாசிக்கப்படும் ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது தேசிய கீதம் லாஸ்ட்டில் பா பாடுவாங்க இது வந்து கான்வெகேஷன் நிகழ்ச்சி ஆகட்டும் இல்லை கடந்த காலத்தில் வந்து அரசாங்கத்தோட நிகழ்வுகளாகட்டும் நான் ஒரு பத்திரிகையாளராக நானே நிறைய முறை பார்த்துருக்கேன் ஸோ அப்போது ஒரு இல்லாத ஒரு பிரச்சனையை வந்து இருக்கிறது போல் காட்டிவிட்டு நோக்கம் வந்து என்னென்னா ஆளுநர் உரையில் இருக்கிறதை படிக்க வேண்டியதில்லை அதாவது இது வந்து அரசாங்கம் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறது அதாவது ஆளுநர் உரை அப்படின்னா என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு எழுபது விழுக்காடு வந்து இந்த அரசு செய்து செய்யக்கூடிய சாதனைகள் என்னெல்லாம் செஞ்சுருக்காங்க மக்களுக்கு என்ன மாதிரி திட்டங்கள் வந்திருக்கு இனிமேல்ட்டு என்ன மாதிரி திட்டங்கள் வரப்போகுது அப்படின்றது இருக்கும் பெரும்பான்மையில் அதில் ஒரு சில குற்றச்சாட்டுகளும் இருக்கும் அதுவும் குற்றச்சாட்டுகள் என்னென்னா மாநில அரசு செய்கின்ற தவறுகள் இருக்காது மத்திய அரசு ஒருவேளை பணம் கொடுக்கல இப்போ உதாரணத்துக்கு மெட்ரோ ரயிலுக்கு வந்துட்டு இப்போது மத்திய அரசு வந்து பணம் ஒதுக்கீடு செய்யவில்லை அந்த மாதிரி இருக்கிற விஷயங்களை வந்து அதில் கோடிட்டு காட்டும் மத்திய அரசு கிட்டே நாங்கள் பணம் கேட்டிருக்கோம் ஆனால் கொடுக்கல கொடுக்கணும்னு கோரிக்கை வைக்கிறோம் அப்படின்றதெல்லாம் வரும் இன்னும் சொல்லலாம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஒரு எட்டு மாவட்டத்துக்கு வந்து வெள்ள நிவாரண பாதிப்பும் வந்து கேட்ட பணம் வரலை அப்படின்னு கூட அதில் சரத்துகள் இருக்கலாம் பொதுவாக கடந்த கால கவர்னர் உரையில் பார்த்திங்கன்னா மாநில அரசை பாராட்டியும் மத்திய அரசை விமர்சித்தும் ஒருவாள் கூட்டணி இல்லைனா வரும் இதை வந்து கடந்த காலத்தில் ஆளுநர் அவர்கள் வந்து அப்படியே முழுவதும் படித்து விட்டு நீங்கள் கொடுத்த புஸ்தகத்தை நான் படிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு போயிடுவாங்க அதை பதிவு பண்ணுறோம் இதனால் வந்து எந்தவித பாதிப்பு மத்திய அரசுக்கோ இல்லை மக்களுக்கு இதனால் எந்தவித நன்மையும் கிடையாது இது வந்து ஒரு ஒரு நாகரீகம் கருந்து ஒரு உரை பட் இது இது இதிலேருந்தே இங்கே பிரச்சனை ஆரம்பிக்கும் போது நம்ம என்ன பார்க்கணும்னா ஆளுநர் உரை என்பது ஏதோ வந்து ஒரு ஒரு அரசாங்கத்தோட கொள்கை மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் முரண் அப்படின்றதை தாண்டி இந்த மாதிரி உரையில் என்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா மக்கள் சார்ந்த விஷயங்கள் நிறைய இருக்கும் மக்களுக்கு என்ன திட்டம் வரும் மக்களுக்கு என்ன வழி வசதிகள் பண்ணி கொடுத்துருக்கோம் இனிமேல் என்ன பண்ண போகிறோம் பட்ஜெட் எப்படி இருக்குது என்ன திட்டங்கள் மீது எவ்வளோ முடிந்திருக்கு எதுலாம் நிலுவையில் இருக்குது உங்களுக்கு தண்ணி இருந்து ஆரம்பித்து வாழ்வாதார பிரச்சனை பெண்களுக்கு தேவைப்படுகிற விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த உரையில் வந்து கவர் பண்ணுவாங்க அப்படி ஒரு உரையை கூட வந்து நான் ஒரு ரெண்டு நிமிஷம் தான் படிப்பேன் அதுக்கு மேலே நான் படிக்க மாட்டேன் அது தரவுகள் வந்து ஒத்துப்போல் அப்படின்றத நேற்றே இவர் சொல்லியிருக்கலாம் முன்னாலே கொடுத்துருவாங்க இந்த உரை என்பது கிட்டத்தட்ட மினிமம் ஒரு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்க்கு முன்னாடி வந்துடும் ஒரு ஒரு உரையில் என்ன இருக்குது தவறுகள் இருக்குது என்னென்னு கேட்டால் அது முன்னாடியே சொல்ல நேற்று நைட்டே வந்து ஐயாவர்கள் வந்து ஒரு மறுப்பு சொல்லியிருக்கலாம் இல்லைங்க தப்பாக இருக்குது தப்பாக இருக்கிற ஒரு நம்பரை எப்படி நான் ஒரு ஆளுநராக படிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் சொல்லியிருக்கலாம் கேட்டிருக்கலாம் பட் அதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் இந்த சிகப்பு கம்பளம் வரவேற்பை ஏற்றுக்கொண்டு போலீஸோட கொடுக்கக்கூடிய அந்த மரியாதை மரியாதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்துட்டு அது அவையில் வந்து நான் படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு வெறும் அந்த திருக்குறள் ஒண்டி படித்து விட்டு ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி வந்த உடனே கிளம்பியிருக்கார் இப்போ அவர் போது நீங்கள் சொல்ற மாதிரி தார்மீக ரீதியாகவும் தகவல் ரீதியாகவும் எனக்கு இதில் வந்து உடன்பாடு இல்லை அதை மீறியும் நான் நீங்கள் கொடுத்துருக்க படிச்சனால அரசியலமைப்பு சட்டத்தையே கேள்வி கூத்தாக கேள்விக்குறியாக்கிடும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு ஒரு ஆளுநருக்கு ஆளக்கூடிய அரசு கொடுக்கக்கூடிய அந்த உரையில் இருக்கிறத திருத்தறத்துக்கோ மாத்தத்துக்கோ எப்படி கடந்த முறை உரிமை இல்லைன்னு சொல்லுவாங்க முழுசாவே புறக்கணிச்சு நீங்க இதெல்லாம் தப்பாக பண்ணி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்றதுக்கான உரிமை ஏதாவது இருக்குதா சார் இங்க ஆளுநரை பொறுத்தவரைலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த சட்ட நுணுக்கங்களோ இல்லை டெய்லி டெட்லைனோ இல்லை இந்த வேலையை நீங்கள் செஞ்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் வரி உறையாக இல்லை அதாவது சுருக்கமாக சொல்லணுன்னா கான்ஸ்டியூஷன் ஒன் சிக்ஸ்டி ஃபோர் பார் ஒன்ல பார்த்தீங்கன்னா ஆளுநர் வந்து பதவி பிரமாணம் முதலமைச்சருக்கு பண்ணி வைக்கணும் முதலமைச்சர் வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸை சொல்லுவாங்க அதுக்கப்புறம் எய்ட் அண்ட் அசிஸ்ட் ஆஃப் தி கவுன்சில் ஆஃப் சீஃப் மினிஸ்டர் முதலமைச்சர் என்ன சொல்கிறாரோ அதனுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு ஆளுநர் வந்து அந்த கோப்புகளை கையெழுத்து போட்டு பண்ணணும் இதுதான் மரபு இதே நீங்கள் பாராளுமன்றம் எடுத்திங்கன்னா ஜனாதிபதி வந்து கான்ஸ்டியூஷன் செவன்டி ஃபைவ் பார் ஒனில் வந்துட்டு பிரதமரை வந்து ஆட்சியில் அமைக்கிற அதாவது பதவி பிரமாணம் செய்துவிட்டு பிரதமர்கிட்ட விட்டுட்டு அவங்க வந்து தள்ளி இருந்து பார்ப்பாங்க இதுதான் மரபு இப்போ ஒருவேளை பிரதமர் சொல்றது ஒரு உண்மைக்கு புறம்பா இருக்கு இல்ல மத்திய அரசு சொல்றதுக்கு உண்மைக்கு புறம்பா சொல்லிட்டு ஜனாதிபதி உரையை வந்து நான் படிக்க மாட்டேன் நான் கொல்ல சொல்ல முடியாது கடந்த காலத்தில் வந்து அது தவறு இருக்கோ கரெக்டா இருக்கோ அது வந்து சப்ஜெக்ட் டு கரெக்ஷன் பட் இவர்களுக்கு சொல்லுற அந்த பார்த்தீங்கன்னா முந்தைய காலத்தில் யாரும் பண்ணல சரி அப்ப தமிழகத்தில் தான் வந்து உண்மைக்கு புறம்பான தகவல் இருக்கா ஆளுநர் உரையில் இல்ல டேட்டா தப்பு இருக்கா இது இருக்கா மற்ற மாநிலத்தெல்லாம் கரெக்டா இவங்களோட பார்வை வந்து வேற இப்போ உத்தரப்பிரதேசத்திலேயோ மத்திய பிரதேசத்திலேயோ இல்ல வந்து இவங்க ஆளுங்க

அதாவது சபையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அது வந்து ஒரு பட்ஜெட் கூட்டத்தொடராகட்டும் இல்லை வேற ஒரு சிறப்பு கூட்டத்தொடராகட்டும் எதுவாக இருந்தாலும் வந்து கவர்னர் உரையை வைத்து ஆரம்பிக்கணும் அதுவும் ஜனவரி மாதத்துக்கு பிறகு வரக்கூடிய அது ஒரு மரபு அந்த குறைந்தபட்ச மரங்கள் கூட வந்து ஒரு நாகரிகம் இல்லாமல் இவங்க இரண்டு பேர்களுமே வந்து அரசியல் பண்ணுறாங்கன்ற மாதிரி தான் நான் புரிஞ்சுக்கிறேன் இப்போ ஐயா திரு கவர்னர் அவர்கள் வந்து கடந்த காலத்தில் வந்து செந்தில் பாலாஜி அவர்களையும் கேள்வி கேட்டார் இவர் வந்து அமைச்சராக இருக்காரு என்னன்றது அது வந்து சட்டத்தில் இடம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா சட்டத்தில் இடம் இல்லை ஆனால் தார்மீக அடிப்படையில் ஒரு இருக்கிற ஒருத்தரை வந்து நீங்கள் வந்து அமைச்சராக வச்சிருக்கீங்கன்றதான் அதற்கு பொருள் அதற்கு வந்து அவருக்கு அதிகாரம் இல்லை ஆனால் அந்த கேள்வியானதுல ஒரு சில நியாயங்கள் இருக்க தான் செய்யுது அப்போ இவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா கவர்னர் எப்படி நடந்துக்குவார் கவர்னரோட முறை எப்படி இருக்கும் அப்படின்றத வியூகிக்கு தவறுறாங்க இவங்க அரசியல் ரீதியாக கவர்னரை எப்படி கையாள வேண்டும் என்பது இவர்களுக்கு தெரியவில்லையோ என்ற ஒரு ஐயம் எனக்கு இருக்குது ஒன்றும் இல்லை இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வராரு தலைமை ஏற்றுக்கிறாரு கவர்னர் உரை இன்னைக்கு பேர் அவருக்கு கொடுத்தப்பட்ட வரையை அவரே ரெண்டு நிமிஷத்தில் முடிச்சுட்டு போவோம் அப்படின்னா ஒரு கவர்னர் இதுக்கு அழைப்பானே சட்டத்தில் கவர்னர் உரை வைத்து கொண்டு தான் ஆரம்பிக்கணும்னு அகேன் சட்டத்துலேயும் ஒன்றும் பெருசாக இல்லை இப்போ இன்றைக்கி என்ன ஆயிருக்கு நடைமுறையில் இல்லை போன வருடம் என்னாச்சு சபாநாயகராகிய அப்பாவை ஏற்று நீங்கள் அந்த கவர்னர் உரையை படித்து கொண்டு இது தான் கவர்னர்னு ஏற்றிக்கிட்டீங்க போன முறையாக இதுதான் பண்ணார் அப்போ இந்த முறையை அவர் இதுதான் பண்ண போகிறாருன்னு உங்களுக்கு கொஞ்சம் கூட அது தோணும் இல்லையா எதற்கு வந்து காவல்துறை நேரத்தை வீணடிக்கணும் கவர் கவர்னர் வரணும் ஊடக செய்தி இது ஆகணும் இதுதான் பிரச்சனையா நீங்கள் கொடுக்குற புஸ்தகத்தை அவர் படித்தா என்ன படிக்கலன்னா என்ன மக்களுக்கு திட்டங்கள் போய் சேரணும் மக்களுக்கு இந்த நேரத்தில் வந்து அறிக்கை விடுற நேரத்தில் முதலமைச்சர் வந்து போய் ஒரு ஒரு நிவாரணத்தை பார்க்கலாம் இல்லை வந்து ஒரு ஒரு திட்டத்தை வந்து மதிப்பீடு செய்யலாம் இல்லை ஒரு திட்டத்துக்கு வந்து தொடக்க விழா நடத்தலாம் இல்லை ஒரு திட்டத்தை ஆய்வு செய்யலாம் எவ்வளோ வேலை இருக்குது ஆனால் இப்போ என்ன ஆகும் போது அடுத்த ஒரு ரெண்டு நாள் திமுகவில் இருக்கிறவங்களாம் வந்து ரவி அவர்களை விமர்சனம் பண்ணுவாங்க ரவி அவர்கள் என்ன சொல்வாருன்னா இது வந்து உண்மைக்கு போய் பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த பேசின அரசியலே பேசி ஆக்கப்பூர்வமான அரசியல் பண்ணாமல் இந்த ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட அங்கே தான் போய் நிற்க போகிறாங்க நிறைவான கேள்வி சார் இப்போ பாஜக வெளிநடப்பு பண்ணதுக்கு அப்புறமா நைனா நாகேந்திரன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா சபாநாயகர் மரபை மீறி நடந்துகிட்டாரு அவரு கோட்சே நிதி கோரிக்கை மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் முன்னெடுத்ததுனால தான் அதுவரைக்கும் இருந்த ஆளுநர் எழுந்திருச்சு போனாரு அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி அப்பாவு அவர்கள் தேசிய கீதம் இனி பாடப்படும் சொல்லும்போது கரெக்டாக பாடுறதுக்கு முன்னாடி எழுந்திருச்சு போறாரு இது பாஜக சொல்கிற தரப்ப ஏத்துக்கிறது அது மாதிரி அவங்க மரபு மீறி அப்பாவு செயல்பட்டாருன்னு ஏற்றுக்கிறத எப்படி பார்க்கறது சார் அதாவது சபாநாயகர் அவர்கள் பத்து பொருளும் பார்த்தீங்கன்னா அந்த அவையினுடைய முக்கியமான நபர் அவர் தான் அதுக்குள்ளே அவர் வைக்கிறது தான் சட்டம் அவர் பேசுகிறது தான் முறை அவருக்கு என்ன விதி வழிப்படி இருக்கோ அது பிரகாரம் தான் நடக்க முடியும் இப்போ சபாநாயகர் வந்து ஒரு விஷயத்தை வந்து சரியாக செய்யலை அப்படின்னா அதுக்கு சட்டத்தில் வந்து இடம் இருக்குது நீங்கள் கோர்ட்டுக்கு முன்னாடி போய் அதை கேள்வி கேட்கலாம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி கவர்னர் அவர்களுக்கு தான் வந்துட்டு அந்த பவர்ஸ் வந்து டிஃபைன் பண்ணலை அதாவது இ இவரை கேள்வி கேட்கணும் இவரை கைது செய்யணும் இல்லை இவர் ஊழல்வாதி இல்லை இவரை பதவியிலேருந்து நீக்கணும்னா அந்த விஷயங்கள் அந்த சரத்துக்கள் எதுவுமே வந்து கான்ஸ்டியூஷனில் இந்திய அரசியல் சாசனத்தில் சொல்லப்படலை ஆனால் இந்திய அரசியல் சாசனத்தில் ஒரு சபாநாயகர் எவ்வாறு நடந்துக்கணும் சபாநாயகரோட மரபு என்ன அவர் வழிவகை பண்ணக்கூடிய சட்டங்கள் என்ன திருத்தங்கள் என்ன அப்படின்றதெல்லாம் இருக்குது ஒருவேளை நயனார் நாகேந்திரன் அவர்களுக்கு சபாநாயகர் மரபு மீறி இருக்கார் சபாநாயகர் வந்து சரி வர செய்யலை ஜனநாயக படுகொலை செய்கிறாரு அப்படின்னா சும்மா இங்கே உட்காந்து பேசுறதை விட்டு ஐயா வந்து கோர்ட்டுக்கு போய் அதுக்கு வழக்கு தொடரலாம் அதற்கு தீர்வு வரும் சபாநாயகர் மீது கேள்வி கேட்கலாம் சபாநாயகருக்கும் வந்து அந்த கான்ஸ்டியூஷனல் பவர்ஸ் இருக்குது ஆனால் கவர்னர் அவர்களுக்கு கொடுக்குற அந்த உச்சக்கட்ட அளவுக்கு வந்து சபாநாயகர்களுக்கு அந்த பவர்ஸ் கிடையாது அப்படி இருக்கும்போது இவர் ஒரு கட்சியினுடைய தலைவர் இவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இதை சும்மா அப்படியே பேசிக்கிட்டு அரசியல் பண்ணி ஒப்பேத்தாமல் இதை வந்து வழக்காடு மன்றம் கொண்டு போய் அவர் பண்ணார்னா அவரோட நோக்கமானது நிறைவேறும் அவர் வந்து ஒருவேளை சபாநாயகர் சட்டம் தப்படி தப்பு பண்ணியிருந்தால் சட்டம் அதற்கு தகுந்த பதிலடி கொடுக்கும் அல்லது சட்டம் அதற்கு நடவடிக்கை எடுக்கும் அதுதான் நான் சொன்னேன் இப்போ இது வந்து ஆக்கப்பூர்வமான அரசியல் அல்ல இது வந்து மேம்போக்காக மெத்தனமாக கொள்கைகளை சொல்லி மக்களை வந்து திசை திருப்பி இவங்க இவர்கள் என்ன செய்கிறாங்க இவங்க ஓட்டு போட்டு வர்றது எதுக்கு மக்களுக்கு நலன் செய்கிறதுக்கு இப்போ இன்றைக்கி ஒரு மணி நேரம் வந்து இந்த வாய்கி போய் போய்விட்டது இப்போ ஒரு மணி நேரம் வந்து சட்டமன்றத்தோட நேரம் வந்து விரைவு மழை வைக்கப்பட்டுருது தான் என்ன சொல்கிறேன்னா திமுக வந்து கொஞ்சம் கவனமாக இதை கையாண்டு அடுத்த முறையெல்லாம் கவர்னரே இல்லை வேணால் கவர்னர் கோர்ட்டுக்கு போட்டோம் என்ன கூப்பிட மாட்டேன்றாங்க கவர்னர் பேர் ஆனால் அதுக்கு கவர்னரே கூட மாட்டேன்றாங்க இது அரசியல் சாசனத்தில் இடம் இருக்கா கவர்னர் எப்படி புறக்கணிக்கலாம் கவர்னர் போட்டோம் ஏன் அந்த தைரியம் அந்த துணிச்சல் இன்று வரை உங்களுக்கு வரவில்லைன்றது தான் எனக்கு கேள்வி மேபி நிறைய அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்குகள் இருக்குது இரண்டு பேர் ஒருத்தர் ஜெயிலில் இருக்கிறார் ஒருத்தர் வந்து பெயிலில் இருக்கிறார் அந்த மாதிரி பிரச்சனைகளால் இவங்க கவர்னரை வந்து கையாளுறதுல வந்து கொஞ்சம் கொள்கை ரீதியாக நிறைய பேசுவாங்க இப்போ பாருங்கள் தொடர்ந்து அறிக்கை வரும் திமுகலாம் வந்து கவர்னரே வெளியேறு அப்படி இப்படிலாம் பேசுவாங்க நான் என்ன சொல்கிறேன்னா நடவடிக்கை எங்கே போன முறையாக இதே தான் வந்து அதாவது இவர் வந்து சட்டமன்றத்தை அவமதிக்கின்றது வந்து ஏதோ திமுக ஆட்சி என்பது பொருள் இல்லை இது அறிஞர் அண்ணாவால் பதப்படுத்தப்பட்ட ஒரு சட்டமன்றம் இங்கே வந்து பெரிய பெரிய அறிஞர்கள் பெரிய பெரிய மக்கள் தலைவர்கள்லாம் பேசின ஒரு இடம் அது அந்த சட்டமன்றத்தில் வந்து கவர்னர் என்பவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி அல்ல முதலமைச்சருக்கு தான் அங்கே முக்கியத்துவம் சபாநாயகருக்கு தான் அங்கே அதிகபட்சமான முக்கியத்துவம் அப்படி இருக்கும் பொழுது சம்பந்தமே இல்லாத ஒரு ஆளுக்கு கடந்த காலத்திலே பார்த்தோம் இவங்க மேடையை தனியாக போட்டு கவர்னருக்கு வந்து கவர்னர் செக்ரட்டரிக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதன் மீது பீடத்தில் உட்கார வைக்கிற மாதிரி உட்கார் அதெல்லாம் வந்து என்னென்னா கவர்னரை கையாளுறதில் வந்து ஒரு 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 பயம் கலந்த மரியாதை இருக்கிறது போல் எனக்கு தெரிகிறது அது தேவையில்லை துணிந்து ஒரு சில விஷயங்கள் நீங்கள் காயந் செஞ்சீங்கன்னா அப்போ அரசியல் பண்ணாம ஆக்கப்பூர்வமா போறீங்க அப்ப இன்னைக்கு கவர்னரை வரவேற்ற அந்த நேரம் அந்த ஒரு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ மிச்சம் தானே அந்த அந்த ஒரு மணி நேரத்துல வேற மக்கள் பிரச்சனைக்கு நீங்க செலவிடலாம் அல்லவா இவ்வளவு நேரங்களோட கேள்விகளுக்கு நேர்த்தியாக தெளிவான பதில்களை கொடுத்துக்கோ நன்றி சார்